ஒரு அச்சுறுத்தும் மதிப்பெண் மற்றும் மிருதுவான நடுங்கும் பதட்டத்தின் குறிப்பிடத்தக்க முன்னணி நடிப்பால் வழிநடத்தப்படாவிட்டால் ஏதோ தவறு இருப்பதை உணர அன்னா கென்ட்ரிக் ஒரு உணர்ச்சி ரீதியாக தவறான உறவில் நடித்த புதிய திரைப்படமான ஆலிஸ் டார்லிங் திரைப்படத்தின் மூன்றில் ஒரு பங்கை நீங்கள் எடுக்கலாம். ஆலிஸின் உறவு ரொரன்ரோவை சேர்ந்த 30 வயதுடைய கலைஞரான ஒரு மென்மையான பிரிட்டிஷ் உச்சரிப்புடன் துப்பு அடிப்படையிலான துப்புகளின் அடிப்படையில் தீங்கற்றதாக தோன்றலாம். தனிமையில் என்னை பற்றி நினைக்கிறீர்களா? முத்தமிடும் முக ஈமோஜியுடன் கூடிய உடை அல்லது ஒரு கேப் போல அவன் கையை அவள் மேல் போர்த்திய விதம் அல்லது அவளது தொழில்முறை லட்சியங்களை உயர்த்துவதற்காக அவன் சிணுங்குவது போன்றவை பாசமாக தோன்றலாம். அவளது தோழி டெஸ்ட் சொல்வது போல் காலாவதியான கிசுகிசு கேல் கோயிஸ் மற்றும் முதல் காட்சியிலிருந்தே பதட்டத்துடன் மேற்கொத்தாக இழுக்கப்பட்ட ஆலிஸின் வருத்த ஹேர் வீப்பாயில் சுருண்டது. அலனா ஃபாரிஸின் ஸ்கிரிப்டில் இருந்து மேரி நைகி இயக்கிய ஆலிஸ் டார்லிங் ஆன்மாவின் தாக்கத்தை சித்தரிக்கும் அரிய திரைப்படம் இது. ஒருபுறம் இருக்க உடல் ரீதியான துஷ்பிரயோகத்திற்கான ஆதாரங்கள் இல்லாத வலுக்கட்டாய கட்டுப்பாட்டின் அரிக்கும் நயவஞ்சகமான விளைவை நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் சித்தரிக்கிறது. சைமன் அவளை ஒருபோதும் தாக்குவதில்லை. இது ஆலிஸ் தனது 2 சிறந்த நண்பர்களிடம் தனது நிலைமையின் தீவிரத்தை குறைக்க பயன்படுத்துகிறது. ஆனால் அவர் என்னை காயப்படுத்தவில்லை என்று டெஸ் மற்றும் சோஃபியிடம் அவள் வலியுறுத்துகிறாள். சைமனின் கொட்டாவியும் பாதுகாப்பின்மையும் ஆலிஸின் சுயம் மற்றும் தன்னாட்சி உணர்வை எந்த அளவிற்கு அழித்துவிட்டன என்பதை அவர்கள் மெதுவாக உணர்ந்தனர். திரைப்படம் காரணத்தை விட விளைவுக்கு புத்திசாலித்தனமாக முன்னுரிமை அளிக்கிறது. சைமனின் நடத்தை எவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருந்தது அல்லது அது மோசமாக இல்லை என்ற தப்பிக்கும் பொறியை எதிர்க்கிறது. அவனது கையாளுதல்களின் துணுக்குகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் பெரும்பாலும் அது ஆலிஸில் எப்படி வெளிப்படுகிறது? அவள் தன் உடலை வெறித்தனமாக முடியின்மைக்கு ஆளாக்குவது, சர்க்கரை பற்றிய அபத்தமான உண்மைகளை கூறுவது, அவனது தீர்ப்பில் இருந்து தப்பிக்க நண்பர்களை பார்ப்பது பற்றிய பொய்யை ஒத்திகை பார்ப்பது, பாலுறவை இன்பத்தை விட பொறுப்பாக கருதுவது. சைமன் குப்பை தொட்டியில் அதை கண்டுபிடிக்காதபடி அவள் இரத்தத்தை வெளுப்பது போல ஒரு நாக்கினிலிருந்து ஒரு உல்லாச பணியாளரின் எண்ணெய் அகற்றும் விதம். ஆலிஸின் துயரத்தின் இந்த திரட்சியை பார்க்கும் போது எனக்கு முரண்பாடாக 2014ஆம் ஆண்டு ரோலிங் ஸ்டோன் கட்டுரை நினைவூட்டியது. இது வர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் ஒரு மிருகத்தனமான இரத்தக்களறி கூட்டு பலாக்காரத்தின் கதையை இப்போது திரும்ப பெறுகிறது. வளாக பாலியல் வன்கொடுமைக்கு கவனத்தை ஈர்க்கும் முயற்சியில் பத்திரிகையாளர் சாத்தியமான மிக வியத்தகு கதையை நாடினார். மேலும் அறியாமலேயே ஒரு போலியான கதையை முடித்தார். கிட்டத்தட்ட ஒரு தொலைக்காட்சி அத்தியாயத்திலிருந்து வரிக்கு வரி இழுத்தார். அந்த ஊழலின் பெரும் சோகம் என்னவென்றால் இரத்தம் மற்றும் உடைந்த கண்ணாடி மற்றும் காயங்களுடன் அந்த ஒரு மதிப்பிழந்த கதைக்கு வழங்கப்பட்ட முதன்மையானது வலியின் புலப்படும் வெளிப்பாடுகளின் சலவை பட்டியலை மூடிமறைத்து இறுதியில் அதன் உச்சக்கட்டத்திற்கு குறைவான எதையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்தியது. நம்புவதற்கும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படுவதற்கும் தர்க்கம் செல்கிறது. அது மறுக்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு நிகழக்கூடிய மோசமான விஷயங்களை பற்றிய எண்ணற்ற திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி விவரிப்புகளால் வலுவூட்டப்பட்ட ஒரு கலாச்சார ஆசை உள்ளது. உடல் ரீதியான சான்றுகள், வன்முறை நடவடிக்கை அல்லது தீவிர நாடகம் மூலம் அதிர்ச்சியை சரிபார்க்க வேண்டும். ரோலிங் ஸ்டோன் சாகா எக்ஸ்ட்ரீமிட்டி 2014 மூலம் ஆதாரங்களுக்கான தூண்டுதலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இணைய கலாச்சார காலத்தில் இருந்தது. ஆனால் திரையில் துஷ்பிரயோகம் அல்லது மீறல் பற்றிய பெரும்பாலான விவரிப்புகள் இன்னும் உடலில் தெளிவாக வழங்கப்படுகின்றன. மைக்கேலா கோயலின் ஐ மே டெஸ்ட்ரா யூ மற்றும் எஸ்யோவின் தி டேல் போன்ற உளவியல் வீழ்ச்சி மற்றும் சுய சந்தேகத்துடன் சிக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள் பாலியல் வன்கொடுமை அல்லது துஷ்பிரயோகத்தின் தெளிவான எடுத்துக்காட்டுகளில் வேரூன்றியுள்ளன. மிக குறைவான கதைகள் உடல் ரீதியாக வன்முறையில் ஈடுபடாமல் உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகத்தின் சிதைந்த முடிச்சை பெறுகின்றன. இதனால் மிகவும் மோசமானவை. இது ஆலிஸ் டார்லிங்கின் கட்டுப்பாட்டை மிகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் வெளிப்படுத்தக்கூடியதாகவும் ஆக்குகிறது. நிச்சயமாக கென்ட்ரிக்கின் ஆலிஸ் சைமனுடனான தனது உறவின் அழுத்தமான அழுத்தத்தால் காணக்கூடிய அறிகுறிகளை அனுபவிக்கிறார். தன் தோழிகளை பார்ப்பது பற்றி அவனிடம் பொய் சொல்லும் மன அழுத்தம் யாரை அவன் ஏற்கவில்லையோ அவளை வாந்தி எடுக்க செய்கிறது.
ஒரு காதணியின் இழப்பு அவளது மோசத்திற்கு மேலும் சான்று ஒரு உள்ளுறுப்பு நிகழ்த்தப்பட்ட பேரழிவு தரும் பீதியை தூண்டுகிறது. ஆனால் படத்தின் சாதனை 2019 ஆண்டின் பிரிட்டிஷ் டிவி திரைப்படமான ஐ ஆம் நிக்கோலா போன்றது. கண்ணுக்கு தெரியாத கட்டுப்பாடுகளில் ஒரு சுயத்தை துல்லியமாக தெளிவற்ற சித்தரிப்பில் உள்ளது. நைகி தனது நண்பர்களுடன் ஆலிஸின் பெண்களின் பயணத்தை தனது தலையில் உள்ள எண்ணங்களின் சுழற்சியுடன் சைமனின் சுருக்கமான பார்வை சரிசெய்ய வேண்டிய சிக்கல் நெருக்கடியிலிருந்து நெருக்கடி வரை நீடித்த கவலையின் சிந்தனை முறை ஆகியவற்றை பிரிக்கிறார். ஐ ஹேட் சுசி டூவை போலவே பிரித்தானிய நிகழ்ச்சியின் இரண்டாவது சீசன் டிசம்பரில் கைவிடப்பட்டது. ஆலிஸ் டார்லிங் தொடர்ச்சியான பீதியின் மூச்சு திணறல் அனுபவத்தை தொலைக்காட்சியில் படம் பிடித்தார். ஆனால் உடல் ரீதியான வன்முறைக்கான திறனை ஒருபோதும் வெளிப்படுத்தாத ஒரு தனி நபரின் மீது அந்த துயரத்தையும் அதனால் ஏற்படும் பாதிப்பையும் படம் தனித்து நிற்கிறது. சமூகத்தில் உடல் ரீதியான துஷ்பிரயோகம் ஒரு தீமை என்று மிகவும் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. மேலும் உளவியல் மற்றும் உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகம் அதை அனுபவித்தவர்கள் கூட சில சமயங்களில் இது உண்மையான விஷயமா என்று கேள்வி எழுப்பலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று நைகி லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸிடம் கூறினார். கிரிட்டில் இருந்து அகற்றப்பட்ட காயங்களை ஆலிஸ் வெளிப்படுத்திய காட்சி இது கென்றி காதலித்த ஒரு நடவடிக்கையாகும். அவர் உணர்ச்சி ரீதியாக தவறான உறவில் தனது தனிப்பட்ட அனுபவத்தை பற்றி மிகவும் கடுமையாக பேசினார். நான் மேரியிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தேன், ஆலிஸ் ஆதாரமாக இருக்க முடியுமா என்று அவர் லா டைம்ஸிடம் கூறினார். ஏனென்றால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை நாங்கள் உருவாக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் ஆதாரம் என்று நான் நம்ப வேண்டும். அதன் ஒரு பகுதி நீங்கள் ஆலிஸை நம்பவில்லை என்றால் நான் என்னை நம்ப முடியாது. கேரியில் காணாமல் போன ஒரு பெண்ணின் கதையில் ஆலிஸ் ஈர்க்கப்படுகிறார் என்பது சில மட்டத்தில் ஆலிஸ் மேலும் ஆதாரங்களுக்காக இயங்குகிறார் என்பதை நிரூபிக்கிறது. ஆனால் பெரும்பாலும் படம் அந்த நம்பிக்கையை நிலைநிறுத்துகிறது மற்றும் கொடிய பங்குகளுக்கான இழுவை எதிர்க்கிறது. தவிர்க்க முடியாத பிற்பகுதி மோதலில் ஒரு கணம் ஓவரில் தவிர ஆலிஸ் டார்லிங் கண்டிப்பான சிவில் மற்றும் சிலிங்கில் அடித்தளமாக இருக்கிறார். அனுமதியின்றி அவள் மின்னஞ்சலை சரிபார்த்தால், அவளை கண்காணித்தால், அவளது நண்பர்களிடம் இருந்து அவளை விலக்கினால், அவளுடைய நம்பிக்கையை குலைத்தால் போதும். அதை நம்புவதற்கு உங்களுக்கு காயமோ அல்லது உடல் சண்டையோ தேவையில்லை என்பதை சில படங்கள் புரிந்து கொண்டன.